வேலைக்கு எப்படி போனும் உங்களுக்கு என்ன? சொந்த அக்கான கூட பார்க்காம என் வாழ்க்கையை கெடுக்க துணிஞ்ச பாவியா? உங்க மேல பகைய சுமத்தி உங்களை எப்படி எல்லாம் வாட்டி வதச்சான் அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம்ங்கும் போது உங்க மனசு என்ன இலகிடுச்சா? அவனுக்கெல்லாம் நீங்க பாவம் பாத்தீங்க, நமக்கு தான் வந்து பாவம் சேரும் சொல்லிட்டேன். லலிதா என்ன இருந்தாலும் அவன் உன் கூட பிறந்த தம்பி, நீ எப்படி பேசுன அப்படிமா? பாவம் அவன் சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சது உங்க அம்மா துடிச்சு போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவன் உங்க அம்மா முதல்ல முழிக்க தகுதி இல்லைன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இதுல இருந்து அவன் திருந்திட்டான்னு தெரியல. தப்பு செஞ்சான் திருந்தவே கூடாதா? அவன் விலக்கி வச்சாலும் அவன் கஷ்டப்படுறவா சும்மா இருந்தால அந்த பாவம் நம்மள சும்மா ஆடாது. போது நிறுத்துறா. அவன் ஆதரிச்சு புண்ணியம் தடிக்கிறத விட அவனை மறுத்து பாவத்தை தடிக்கிறது எவ்வளவோ பெட்டர். பெத்தவங்களை உதறி தள்ளிட்டு போனான் பாரு, அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிக்கிறான். அவன் கஷ்டப்படட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். உன்னை நயவஞ்சகமா மாட்ட வச்சு இருந்த ஒரே சொந்த வீட்டையும் விக்க வச்சானே, அந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான்டா தெரியும். அவனுக்கு போய் வக்காலத்து வாங்குற பாரு. அப்பா தப்பு செஞ்சவன் திருந்த கூடாதா? அவன் திருந்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கூடாதா? अरे बोलो ना भाई। अच्छा सब ठीक है ना उधर? हाँ हाँ। अरे बहादुर एक कप चाय लाओ भाई। हाँ चलूपा। सायंकालத்துக்கு மேல இந்த பக்கம் வாப்பா, பேசலாம். अच्छा अच्छा। अरे यारपा நீங்கோ? நீ எதுக்காக என்னை பார்க்கணும்? குட் மார்னிங் சார், உங்க ஃப்ரெண்ட் ரமேஷ் வேலை விஷயமா உங்களை பார்க்க சொன்னாரு. ரமேஷ் டே நான் சொல்லி ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சுப்பா, உன்னை இவ்வளவு லேட்டா அனுப்பிச்சிருக்கார். பத்து நாளைக்கு முன்னாலே தான் வேறொரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஆளை வேலைக்கு வச்சுதுப்பா. சாரி ரமேஷ் டே, என்னை தப்பா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிடுப்பா, நீ போயிட்டு வா. अरे सीताराम, राम सेट पेस रहे हैं। इन्ना पा, पनम वेनुम वेनुं ग्रप्पा मट्टुम नमकिटे नडेयान नडकरींगो, बड़ी पनम मांगर तके नांगा उंगा बीटे वासले वंदे निकनु मा, इन्ना कदे इधर? इंदा राम सेट वड़ी ले यपो में रंबा करारा इरुपान तेरजुको, वंदु कुडो, वच्चरन फोना। अने कुन्जा तानी कुड़ चिकरा। बीड़ी कोड़ूंगे। तंबी, एप्पी पार का? ये दावत वेला कर चिदा? इल्ला बागदूर सार। என் ஃப்ரெண்ட் ஒருத்த இங்க ஒரு கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா, ஏன் போறாத நேரம் எனக்கு முன்னாடி யாரோ போய் சேர்ந்துட்டாங்க. சரி என்ன விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க வேலை பாக்குறீங்க? அத ஏன் தம்பி கேக்குற? பெரிய சேட் இறந்ததும் அவர்கிட்ட வேலை செஞ்ச ராம்லால் சேட்னு ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சார். இப்ப நான் அவர்கிட்ட தான் வேலை செய்றேன். சேட் பேர் என்ன சொன்னீங்க? ராம்லால் சேட். ஏன் கேக்குற? நான் அவர்கிட்ட தான வேலை தேடி வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, வாங்க. अरे வந்ததுமே உன் பேர் கார்த்திக்னு சொல்லிருக்க வேண்டியதானேப்பா. நம்ம பகவான் சேத் அவர் இறக்கறப்ப உன்னை பத்தி நல்லது நிறைய சொல்லிருக்காருப்பா. அப்புறம் பகதூர் வேற சொல்லிருக்குது, உனக்கு இங்கே கண்டிப்பா வேலை உண்டுப்பா. ரொம்ப நன்றி சார், இதுல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. அரே நமக்கு இதெல்லாம் எதுக்குப்பா? பகவான் சேத் நம்ம குரு, அவர் மேலே எனக்கு எவ்வளவு மரியாதை உண்டு தெரியுமா? அப்புறம் பகதூர் வேற சொல்லிருக்குது, நீ வர வெள்ளிக்கிழமை இங்கே வேலையில ஜாயின் பண்ணலாம்ப்பா. ரொம்ப நன்றி சார், இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரேன் சார். அச்சா என்ன மொழி, விதவிதமா தலைமுடிய வாரி பாத்துட்டு இருக்க,
நீ ஹேர் ஸ்டைல் கத்துக்கிறதுக்கு ஏன் தலைமுடி தான் கிடைச்சதா? சும்மா இருங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் எல்லாரும் உங்களை பாட்டின்னு தான் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா இளமையா காமிக்கணும்ல. ஹேர் ஸ்டைல மாத்திட்டா வயசு குறைஞ்சிருமா? மா, என் ஃப்ரெண்டு மோலிய நீ சாதாரணமா நினைக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, உனக்கு 10 வயசு குறைய போகுது. அடிச்ச என்ன பாரு. ஆச்சா இருங்க ஆண்டி, சீக்கிரமா விடுமா. போதும் மௌலி, நீ என்னதான் பண்ணினாலும் ஜானகி பாட்டி தான், அத மாத்தவே முடியாது. ஆமாமா, நான் பாட்டினா நீங்க குமரனா? பாடு கிழவன். இல்ல அங்கிள், வயசுக்கும் வாலிபமா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சிந்தனையும் மனசுல இளமையும் இருந்துட்டா போதும், உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இளமை வந்துரும். நீ நல்லா பேச கத்துட்டு இருக்க மோலி. ஆமாமா, பேசலன்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுவ, அப்புறம் கிழவி ஆயிடுவ. சாதாரணமாவே நீ பேசுறது கிழவி மாதிரி தான் இருக்கும். ஏதோ போனா போறேன்னு பேசி. நீ இங்கேயே இருந்துருமா, நீ இருந்த வீடு கலகலப்பா இருக்குமா. ஐயோ, என்னால எங்க மம்மி டாடிய விட்டுட்டு இருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நீங்க இங்க நான்வெஜ் சாப்பிட கூடாதுங்கறீங்க. என்னால இருக்க முடியாதுப்பா. நான் வெஜிடேரியனா? அது இங்க யாருக்கும் ஆகாது. அதனால தான் ஆண்டி உங்களுக்கு சீக்கிரம் வயசாயிடுச்சு. நீயே எடுத்து கொடுப்பா. மன்னிக்கணுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தாராளமா எடுத்துக்கிடுங்க. உரிமை என் மனைவி மக்கள் கூட கிடையாதியா? மீனாட்சி ஆத்மா சாந்தி அடையணும். ஒவ்வொரு வருஷமும் அவ இறந்த அன்னைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணும்னு நீ விரும்பின, அதுக்காகத்தான் உன்னுடைய காசு 100 ரூபாய நான் எடுத்துக்கிட்டு போறேன். இத்தனை வருஷம் அதை செஞ்சு முடிச்சிட்டோம். என் காலம் இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சு முடிச்சிருவேன், உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக. அது வந்துமா வித்யாவோட அப்பாவுக்கு காட் ஃபாதர் மாதிரி. தங்கம், எப்படியோ நாம நினைச்சபடி நம்ம அகிலாவுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைய போறது. ஆமாங்க, அவ மனசுக்கு ஏத்த மாதிரி பெரிய இடத்துல மருமகளா போறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதே. சுந்தரம் பிள்ள முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் அடைச்ச பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறார். ஏதோ நாம் சொன்னோங்கிறதுக்காக அகிலா கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். இருந்தாலும் கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் அகிலா கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகிறதுன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பணத்துக்கு என்ன பண்ணுவார்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. முடிவெடுத்துப்போம். அகிலா கல்யாணத்துக்கு நாம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அகிலா கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, எப்படியும் நாம இங்க வரப்போறோம். ஜோதி, வித்யா கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க புறப்பட்டு போயிடுங்க. அகிலா கல்யாணம் முடியற வரைக்கும் நாம வெயிட் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் நாம புறப்பட்டு போயிடலாம். எப்படியும் அகிலா கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க வரப்போறீங்க.
அப்ப அகிலாக்கு என்ன செய்யலாம்ங்கறத நாம டிசைட் பண்ணி பண்ணலாம். சரி. என்னமா சொல்ற? ஆ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இத்தனை வருஷமா நேர்மையா வேலை பார்த்து இப்பதான் ரிட்டையர் ஆச்சு. இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு அவங்க சொன்னாங்க. நான் தான் வேணாம் சொன்னேன். இப்ப ஜீவிதமே வெறுத்து போய். அது கொண்டு நான் பரஞ்சது கேரளத்துல போய் செட்டில் ஆகலாம்னு. ஆமாப்பா, இங்க ரொம்ப போர் அடிக்குது. நம்ம கேரளாவுக்கு போய் செட்டில் ஆயிலாமே. நானும் அதுதான் யோசிக்கிறேன். கடைசி கட்ட வாழ்க்கையாவது வேலை டென்ஷன் கிரிமினல பற்றியுள்ள திங்கிங் எதுவுமே இல்லாம நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். மோளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா கடைசி காலத்துல பேரக்குட்டிகளோட சந்தோஷமா கழியாம். வயசாக வயசாக வயசுக்கு ஏத்த ஆசவும் கூடவே இருக்கிறது பாரு. மோளி, உனக்கு படிப்பு ஒரு வருஷம் கூடித்தானே, இங்கேயே தங்கி படிப்பு முடித்த பிறகு ஊருக்கு வந்து சேரு. என்ன பண்ணீங்க, உங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுல்ல. ஒரு வருஷம் தானே படிப்பு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு. மோளே, உன்னை நாங்க கம்பல் பண்ணல. நீ ஊருக்கு வரணும்னா தாராளமாயிட்டு வரலாம். வரலாமா? வா, நான் உங்க ரெண்டு பேர் கூட தான் வருவேன். அப்போ ஊருக்கு போக வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். ஹலோ ஆன்ட்டி, அங்கிள், அம்மா, அப்பா, என் ஃப்ரெண்ட் வித்யா சொல்லல, அவ பேரண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க, பேசிட்டுங்க, நான் காபி கொண்டு வந்துறேன். மோலி என் டாக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் ப்ளீஸ். என் பையன் கௌரி சங்கர் கல்யாணத்தையும் என் பொண்ணு வித்யாவோட கல்யாணத்தையும் ஒண்ணா நடத்துறோம். பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கணும்னு மோலி சொன்னா. ஆமாம்மா, அதுவா அமைஞ்சது. கடவுளோட பிரார்த்தனை தான். நல்ல காலம் அமையும் போது நடத்திட வேண்டியதானே. ஆமா ஆமா சார், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கு. நீங்க வந்ததுல இருந்து நானும் யோசிக்கல, சரியா பிடிபடல. எனக்கு சரியா நினைவில் சார். என்னங்க நீங்கள் பெரிய போலீஸ் ஆபீசர், நித்யாவோட அப்பா மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ்மேன், நீங்கள் நிறைய வாட்டி கண்டிருக்கும். இல்லம்மா, நான் இவரை பார்த்தேன்னு சொல்றது இப்ப இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ அப்பா. Now I got it. உங்களை நான் மதுரையில் பார்த்துருக்கேன். ஓ, பார்த்துருக்கலாம் சார். நான் மதுரையில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ நாங்கள் புறப்புறோம் சார். ஆண்டி, வித்யா கிட்ட நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. வித்யாவே நாளைக்கு நாங்கள் வர சொல்லியிருக்காம்மா. ஓகே ஆண்டி. வரோம் சார். சரி, வரோம்மா. வரோம். மாப்பிள, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. செல்வத்தோடும் புகழோடும் சிரஞ்சீவியா இருங்க. ஜோதி, உஷா, நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. செல்வத்தோடும் புகழோடும் சிரஞ்சீவியா இருங்க. நம்ம குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைனா கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மானம் மரியாதை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. நீ என்னடனா, நம்மளை மதிக்காம அந்த திமிர் பிடிச்சவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா? இந்தாங்க நான் காஃபி. நீ ஏண்டி அவனுக்கு காஃபி கொடுக்குற? நேற்று முழுக்க அவரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு, அதுவே இன்னும் ஜீரணம் ஆயிருக்காது. வாடா வா, நான் பெத்த மவனே. இதுக்கான அவனை தவம் இருந்து பெத்தேன்.
சொந்தமே வேணான்னு நான் கைகை விட்டு நிக்கிறேன், அங்க போய் வாழையில போட்டு நல்லா மூக்க பிடிக்க தீண்டு வரியா? என்ன முறைக்கிற? இந்த பா, அன்னைக்கு அவனை நாக்குப்பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருப்பேன், ஏதோ என் அக்காவை கொடுத்துட்டேனேன்னு கம்முன்னு இருக்கேன். அவங்க கயத்துல துண்டை போட நான் காத்துட்டு இருக்கிற நேரத்துல நீ அவன் எதிர்க்க இடுப்புல துண்டை கேட்டு போய் நின்று வர வேகமா இல்ல? சும்மா கத்தாதீங்க, மதிச்சு இன்வைட் பண்ணா மூணாம் மனுஷ கல்யாணத்துக்கு கூட போகாம இருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நம்ம சொந்தக்காரங்க, நீங்க அனாவசியமா பந்தா பண்ணதுனால நான் கூட கல்யாணத்துக்கு போக கூடாதா? போவடா போவ, உன்னை பெத்தவங்க பெருசா இல்ல சொந்தக்காரங்க பெருசா? அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவனை மெட்ராஸ்ல படிக்க வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டேன்? ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க நம்மள மதிச்சு கூப்பிட்டு நீங்க போகல, அதனால நான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு தான்டா தப்பு, முறிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பிளான் பண்றியா? இத பார், இது வரைக்கும் போனது போட்டும், இனிமே அத்தை மாமா அண்ணா அவங்க வீட்டு பக்கம் போக கூடாது. மீறி போன நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஜாகத்த. அப்பா சொல்றத புரிஞ்சுக்கோ, நம்மள மதிக்காதவங்க வீட்டுக்கு நீ ஏண்டா போகணும்? அப்படி என்னமா மதிக்காம போயிட்டாங்க? நம்ம காயத்ரி கௌரி கேட்டப்ப குடுத்துருக்கலாம்ல, அப்ப அனாவசியமா பந்தா பண்ணிட்டு இப்ப சொந்த விட்டு போச்சுன்னு கதை தான் என்ன மாத்தம்? என்ன அவசரம்? இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாமே, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? எனக்கு கடை வேலை எல்லாம் நிறைய இருக்கு சம்பந்தி அம்மா, இனிமே என்ன அடிக்கடி வந்துட்டு போக போறேனே? எனக்கும் ஃபேக்டரி வேலை எல்லாம் நிறைய இருக்காத்த, நான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் உண்டு. ஃபேக்டரி வேலை எல்லாம் இருக்கட்டும் ஆகாஷ், முதல்ல பொண்ணை அழிச்சிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போகணும். ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் வீட்டுக்கு போகலனாலும் பிரச்சனை ஆகிடும், அப்புறம் யாரையும் சமாதானப்படுத்த முடியாது. நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட் சம்பந்தி, எங்க சைடுல நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்க மாப்பிள, டைம் பார்த்துக்கிட்டு போலாமாம்மா. ஏமா உஷா, நீ மாப்பிள என்னைக்கு ஊருக்கு புறப்பட்டு வர போறீங்க? ஒரு வாரம் போட்டோம்ப்பா, அப்புறம் கிளம்பி வரோம். புகுந்த வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு வரலையாக்கும். ஏ மருமகளாச்சே, ஒரு வாரமாவது இருந்துட்டு தான் வருவா. நாச்சியார் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஆமா, அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்களா? அம்மா பங்களாவை விட்டு அதிகமா வெளியே வரமாட்டாங்க, எப்பவாவது வருவாங்க, வந்தாலும் உடனே போயிடுவாங்க. அந்த வீடு தான் உங்களுக்கு முக்கியம். மாப்பிள, உங்க ஃபேக்டரி வேலை இங்கதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம வீட்டில இருந்து ஃபேக்டரி வேலையை கவனிச்சுக்கலாமே. இல்லை மாமா, இங்கிருந்து டெய்லி கும்படி பூண்டி போயிட்டு வரது கஷ்டம். நான் உங்ககிட்ட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சொன்ன மாதிரி அங்கேயே ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். அவன் கொள்கையில இருந்து அவன் மாற போறது இல்ல. மாப்பிள்ளைய நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சம்பந்தி. சரி சம்பந்தி, அப்ப நாங்க புறப்படுறோம், ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன் வரேன். ஹலோ மிஸ்டர் சிவசங்கர பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தினமும் இந்த ரூட்ல தான் ஜாகிங் போவீங்களா? ஆமா. சாரி சார், உங்களை தொந்தரவு பண்ண நினைக்காதீங்க. நான் போலீஸ்காரனா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை பத்தி சந்தேகம் வந்தா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மண்டே வெடிச்சிடும். அன்னைக்கே நான் கேட்டேன், நீங்க சரியா பதில் சொல்ல. நேத்து முழுக்க எனக்கு உங்க ஞாபகம் தான். மதுரையில் இருக்கும்போது உங்க வைஃபை நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது உங்க செகண்ட் வைஃபா? ஆமா, ஜானகியன் ரெண்டாவது வைஃப் தான். தேனில் கல்லடி தாங்கி கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்.